பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் முதல்ல கேந்திரிய வித்தியாலயா பள்ளியை பத்தி தெரிஞ்சுக்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷம் தொடங்கப்பட்ட இந்த பள்ளிங்க மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு இந்தியா முழுசும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு பள்ளிகள் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பத்தி ஐந்து இருக்கு மொத்தம் பன்னிரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க இங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தான் கத்து தர்றாங்க தமிழ் அறவே கிடையாது இந்தி ஆங்கிலம் ரெண்டும் பயிற்று மொழி என்னன்னா ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் சமஸ்கிருதம் கட்டாயம் ஒன்பதுலேருந்து இருந்து வரைக்கும் விருப்ப பாடம் கட்டணம் பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை மிகவும் குறைவு அதிலும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு கட்டணமே கிடையாது இந்த பள்ளிகளோட முக்கிய நோக்கமே சேவை துறையில அதாவது இராணுவம் போன்ற துறைகளில் பணி புரியிறவங்களோட குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிறது தான் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம ஊர் எம்பிங்க ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு பத்து மாணவர்களுக்கு சிவாரிசு கடிதம் கொடுக்கலாம் பள்ளியிலும் சேர்த்துப்பாங்க இதனால நிறைய மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க ஆனா நம்ம ஊர் எம்பிங்க தான் எனக்கு தெரிஞ்ச எம்பி ஒருத்தர் ஒரு சிவாரிசு கடிதத்துக்கு ரெண்டு லட்சம் வாங்குறார் அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க

இன்னொரு பக்கம் தமிழே கற்றுத்தராத இதே கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளுக்கு திமுக எம்பிங்க கொடுத்த சிவாரிசு கடிதம் வெளியாகி திமுகவை சந்தி சிரிக்க வச்சிருக்கு குறிப்பாக கனிமொழி ஆராசா டிஆர் பாலு தயாரிதிமரன் கொடுத்த கடிதமெல்லாம் சமூக ஊடகங்களில் ரக்க கட்டி பறக்குது பணம் வாங்கிட்டு கடிதம் கொடுத்தாங்களா இல்லைன்னா சும்மா கொடுத்தாங்களான்னு தெரியல நமக்கு இங்கே இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா எதுக்கு இந்த மானங்கட்ட பொழைப்பு நன்றி